லடாக் எல்லைப் பகுதியில் சீனாவின் அத்துமீறல் இருதரப்பு ஒப்பந்தத்துக்கு எதிரானது என அந்நாட்டு அமைச்சருடனான ஆலோசனையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் அதிகரித்து வரும் பதற்றத்தை தணிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் வி ஃபெங்குடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்க மாஸ்கோ சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சீன அமைச்சரை சந்தித்து பேசினார். இந்த ஆலோசனையில் ராஜ்நாத் சிங் பேசியதன் முழு விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அதன்படி எல்லையில் இந்திய இராணுவத்தினர் தொடர்ந்து பொறுப்பான முறையில் செயல்பட்டு வருவதாகவும், அதேவேளையில் இந்தியாவின் தனித்துவம் மற்றும் பிராந்திய ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இந்திய இராணுவத்திற்கு உள்ளது என்றும் அவர் கூறினார். இருதரப்பு இராணுவத்தினரும் தங்களுடைய தலைமையின் ஆலோசனையின்படி செயல்பட வேண்டும் என்று கூறிய அவர், எல்லையில் அமைதியை நீடிக்க செய்வதற்கான பொறுப்பு இருதரப்பிற்கும் உண்டு என்று அவர் தெரிவித்தார். இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் அமைதி நிலவுவது இருதரப்பு நல்லுறவு மேம்பட உதவும் என்று அப்போது அவர் தெரிவித்தார். லடாக்கில் துருப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கையில் இந்தியாவுடன் இணைந்து சீனா செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்லை விவகாரங்களில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண அதிகாரிகள் மற்றும் இராணுவ ரீதியில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்றும் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே தமது ரஷ்ய பயணத்தை நிறைவு செய்து ஈரான் தலைநகர் டெஹ்ரான் புறப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அங்கு அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமீர் ஹேட்டாமனியை சந்திக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.